ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம போகிறது வந்து பன்னார்கட்டா நேஷ்னல் பார்க் பெங்களூர். இப்போ வந்து பன்னார்கட்டை பஸ் ஸ்டாப்புன்னு இறங்கி நம்ம நடந்து போகிறோம். இப்போ வந்து நம்ம நேரத்துலேயே வந்ததால் 10 மணிக்கு பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி போனோம்னா நம்மளுக்கு வந்து பஸ் இருக்காது, அந்த வழியாக போகிறதுக்கு பஸ் இருக்காது. நம்ம நடந்து தான் போகணும், ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம நடந்து தான் போகணும். ஓகேவா? அங்கே நடந்து போயிட்டு இங்கே இருக்கிற பஸ் வந்து நம்ம ஜூ பஸ் தான், டூரிஸ்ட் பஸ். பன்னார்கட்டை ஜூ டூரிஸ்ட் பஸ் தான். ஓகேவா? இல்லை, நம்ம போகலாம். ஆனால் நம்மளுக்கு அலோட் பண்ண மாட்டாங்க. அப்போ 9 மணிக்கு மேலே தான் நம்மளுக்கு பஸ் இருக்கும், கவர்மெண்ட் பஸ்ஸு, பிஎம்டிசி அங்கே பஸ்ஸு போகும். ஓகேவா? இப்போ வந்து பன்னார்கட்டை ஜூ பக்கம் வந்துட்டோமா, அதுக்கு வெளியே வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே வந்து நிறையா கடை இருக்கும். பொம்மை, திங்ஸு, ஃபுட்டு, ரெஸ்டாரண்ட்டு, இங்கே எல்லாமே இருக்குது. ஹோட்டலு, லாட்ஜி எல்லாமே இங்கே எல்லா வசதியும் இருக்குது ஃப்ரெண்டில். ஓகேவா? இப்போ வந்து நம்ம பன்னார்கட்டை பார்க்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம். அங்கே வந்து பஸ் இருக்குது. இப்போ நம்ம நடந்து வந்தால பஸ் வந்து வந்துருச்சு. நம்ம லேட்டாக வந்தோன்னா பஸ்லேயே வந்துடலாம். பஸ்ஸில் வந்தால் 10 ரூபா தான். ஓகேவா? இங்கே இந்த வழியாக போனோம்னா டிக்கெட் கவுண்டர் இருக்குது. நம்ம பார்க்குக்கு போகிறதுக்கு டிக்கெட் எடுக்கணும், அது டிக்கெட் கவுண்டர் இருக்குது. கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா அங்கே பன்னார்கட்டை பார்க்கு டிக்கெட் கவுண்டர் இருக்கும். ஓகேவா? இந்த பார்க்குக்கு போகிறதுக்கு வந்து நம்ம ஆன்லைனில் கூட புக் பண்ணலாம். ஓகேவா? ஆன்லைன் புக் பண்ணிட்டுங்கன்னா இங்கே நேராக வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம உள்ளே போயிடலாம். அப்படி நீங்கள் புக் பண்ணல, நேரில் தான் வரணும்னா இங்கே டிக்கெட் கவுண்டர் இருக்கு, முன்னாடி அங்கே போய் நம்ம டிக்கெட் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே பேங்க் அமௌண்ட் எல்லாம் பேங்க் இருக்குது, பேங்க் இருக்குது. ஓகேவா? பேங்க், ஏடிஎம் எல்லாமே இங்கே இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. ஓகே. இந்த பார்க்கில் வந்து 3 பிளேஸ் இருக்குது: ஜூ, சஃபாரி, பட்டர்ஃப்ளைன். இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று தனித்தனி அமௌண்ட்டு. நம்ம ஒட்டுக்காக வாங்கணுன்னா பெரியவங்களுக்கு வந்து 380, சில்ட்ரனுக்கு அது மாதிரி தகுந்த மாதிரி. அப்புறம் கேமரா, வீடியோ கேமரா, ஃபோட்டோவுக்கு எல்லாத்துக்குமே அமௌண்ட்டு பே பண்ணணும். ஓகேவா? இதில் போய்ட்டு இப்போ வந்து நம்ம நேரத்துலேயே வந்தால கூட்டம் கம்மியாக இருக்குது, அதை லேட்டாக வந்தோம்னா கூட்டம் அதிகமாக இருக்குது. அது வந்து நேரத்துலேயே வந்துடுங்க. வந்தீங்கன்னா இப்போ லைன் நினச்சி நம்ம ஒரு பஸ்ஸில் ஏற போகிறோம். இந்த பஸ்ஸில் வந்து அடுத்த சீட்டில் தகுந்த மாதிரி தான் உட்கார வைப்பாங்க. சீட்டு இல்லைனா அடுத்த நெக்ஸ்ட் பஸ்ஸில் வரலாம், ஒன்றும் ப்ராப்ளம். எனக்கு வந்து ஜன்னல் வரமாக சீட்டு கிடச்சிருக்கு, எனக்கு ஓகே, மகிழ்ச்சி. வீடியோ எடுக்கலாம்னு நான் வந்து கோபுரம் 010 கேமரா தான் எடுத்துகிட்டு போயிருக்கேன். இதுக்கு 50 ரூபா நான் பே பண்ணி கேமரா அலோடு வாங்கியிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து பஸ்ஸில் ஏற்றுமா, இப்போ வந்து 10:30 பார்த்துக்கோங்க, 1/2 hour தான் ட்ராவல். இந்த பன்னார்கட்டை வந்து பார்க் வந்து எத்தனை ஏக்கர்னா ஒரு 1500 ஏக்கரா. இதில் வந்து ஒரு 2500 அனிமல்ஸ் இருக்குது. இது கவர்மெண்ட் தான், பெங்களூர் இருக்குது. ஓகேவா? நீங்கள் டூரிஸ்ட் பிளேஸ், நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். 1 day ஃபுல் டே இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், உள்ளே யாரையும் அதை கேட்க மாட்டாங்க. நீ ஃபோட்டோ, வீடியோஸ், சில்ட்ரன், ஃபேமிலி எல்லாருமே வந்து எடுக்கலாம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து மான். ஃபஸ்ட்டில் மான் தான் நம்ம பார்க்க போகிறோம். மான் தான் இங்கே அதிகமாக இருக்கும் இந்த பன்னார்கட்டால பாருங்க. இப்போ வந்து இப்பயே வெயில் அடிக்கிறதால அது வந்து மரத்துக்கடியில் உட்காந்துட்டுருக்கு, படுத்துட்ருக்கு. இங்கே தண்ணி எல்லா வசதியும் உள்ளே இருக்கும், அது பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, நல்லா பராமரிச்சுட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன, எலிஃபெண்ட். அதான் யானை. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய யானைலாம் இருக்குது, நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்து டெய்லியும் வந்து அதை குளிப்பாட்டி நல்லா குளிப்பாட்டுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க, பாதுகாக்கிறதுக்கு, யானையை பாதுகாக்கிறதுக்கு. நல்லா ஒரு ஃப்ரெண்டாக, க்ளோஸாக, அனிமல்ஸ் நல்லா பார்த்துக்கிட்டு ஆள் இருக்காங்க. சேஃப் தான், அது எதுவும் பண்ணாது, அழகாக இருக்குது யானை. ஃபஸ்ட் டைம் நான் இவ்வளோ கிட்ட பார்க்குறேன் எலிஃபெண்ட்டை. இந்த எலிஃபெண்ட்டை வந்து குளிக்க வைக்கிறதுக்கு, உள்ள ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வந்து ஒரு ஏரி இருக்குது, இதுக்குன்னே செஞ்சுருக்காங்க. அந்த ஏரியில் எப்பயுமே தண்ணி இருக்கும், வடியாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கரடி. இந்த கரடி பாருங்கள் எவ்வளோ அழகாக என்ன பண்ணிகிட்ருக்கு, க்யூட்டாக சந்தோஷமாக இருக்குல்ல. இந்த பன்னார்கட்டை பார்க்கில் வந்து நிறைய மரம் இருக்குது, இதை விதமாக நம்ம பார்க்க முடியாத மரங்கள் அந்த காலத்துலேருந்து இருக்குது. இது வந்து இயற்கையாக வளர்ந்த மரம், இதை வந்து நல்லா பராமரிக்கிறாங்க. கர்நாடகா பெங்களூர் வந்து கவர்மெண்ட் வந்து நல்லா பராமரிக்கிறாங்க. தேங்க்யூ. இங்கே வந்து பஸ்ஸில் வந்து எல்லா சில்ட்ரன்ஸ் தான் இருந்தாங்க, அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இது மாதிரி பிளேஸை வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தது, நானே ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். இந்த பிளேஸ் ஃபஸ்ட் டைம் வந்து நான் பார்க்குறேன், இது மாதிரி கிட்ட அனிமல்ஸ்லாம் பக்கத்துலேயே பார்க்குறது வந்து எனக்கு புதுசாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா பெங்களூரில் வந்து பன்னார்கட்டா பார்க் பக்கம் தான், தமிழ்நாட்டிலேருந்து வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து லயன், லயன்ஸ், புலி, சிங்கம் தான். இதுக்குள்ளே போகிறதுக்கு கேட்டு பாருங்க, அவ்வளோ சேஃப், செக்யூரிட்டி. அவங்களுக்கு உள்ள வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்குது, அவங்க வந்து அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அது மாதிரி வந்து இந்த வேலி வந்து அமைச்சிருக்காங்க.
ஒரு அவங்களுக்கு போயிட்டு அதுக்கு தண்ணி சாப்பாடு அது மாதிரி போகிறதுக்கு வந்து நல்லா அவங்களுக்கு வழி இருக்குது, அதனால் அவங்க சேஃபாக இருக்காங்க. இது மாதிரி பண்ணுறது வந்து குட் ஜாப். இவங்க வந்து இப்போ புலி வந்து நேரில் பார்க்குறோமா எவ்வளோ அழகாக இருக்குது, போகிறாங்க தண்ணி குடிக்குது, சிங்கம் பாருங்கள், சிங்கம் புலி எல்லாமே நேச்சுரலாக ஃபஸ்ட் டைம் நாங்கள் பார்க்க போகிறோம். இது மாதிரி பக்கத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன், உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா வாங்க பெங்களூர். நான் உங்கள் ரொமான்டிக் சைல்ட் ஆக இது வந்து இப்போ தான் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து எனக்கு பிடிச்ச பிளேஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து விளாகுன்ட்டு நான் வந்து யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ட்ராவல் விளாக், டெம்பிள், இந்த பார்க், நேச்சுரலாக எல்லாமே. நான் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணுவேன், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி இந்த மாதிரி நியூ பிளேஸ்க்கெலாம் போயிட்டு நான் வீடியோ எடுக்கிறத வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன். இதை உங்களுக்கு ஒன்றுமே பார்க்கணும், என்னோட ஐடியா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டட் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இப்போ வந்து சஃபாரி நம்ம போகிறது எல்லாம் ட்ராவல் வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்ட் போகிறோம், அங்கே போயிட்டு வந்து பட்டர்ஃப்ளை பார்க்கு ஜூ வந்து பார்ட் டூல் வந்து நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் டூல் வந்து நம்ம பார்க்குறது வந்து என்னென்னா ஜூவும் பட்டர்ஃப்ளை பார்க், அதுதான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்ட் அப்லோடு பண்ண கம்மிங் ஜூ, அது உங்களுக்கு அப்லோடு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா